ஏனம்மா அழுகிறாய்? இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்திலே அதிகமாக அழக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? அதிகமாக யார்? வீட்டுக்கார் அழுவாரா, அல்லது மனைவி அழுவாங்களா, அல்லது மகள் அழுவாரா, இல்லாத தாய்கள் அழுவார்களா? யார் அதிகமாக அழுவா? அம்மா தான். எல்லா வீட்லையுமே கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரே தாய் தாய் தான். அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஏனம்மா அழுகிறாய்? நம்ம யாராவது பார்த்து ஏமாழுற, ஃபாதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபாதர் ஏமாழுற, ஒன்றும் முடியல ஃபாதர், மனசில் ஆயிரம் கவலை, ஆயிரம் தொல்லை, ஏமாழுற, ரொம்ப கவலை ஃபாதர், கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, துன்பத்தை சொல்லவே மாட்டாங்க. ஏனென்றால் அவருடைய குடும்பத்தை அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை. பெண்கள் அழுகின்ற பொழுது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், வழிகள் இருக்கும், ஏமாழற என்று கேட்டால் அவர்கள் யாருமே அதை முழுவதுமாக சொல்ல மாட்டார்கள். அதை இலைமறைவுக்காய் போன்று எதை மறைச்சி ஏதாவது கொஞ்சம் மட்டும் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, ஃபாதர் இப்படி இருக்குது, இப்படி பிரச்சனை என்று. ஏனென்றால் ஆனால் ஆண்கள் அழுகிறார்களா இல்லையா என்றால் ஒரு சில மனதளவில் அழுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அழும்போது சின்ன வயசில் அழுதுகிட்டே இருப்பேன், ஏன்டா பொம்பளை மாரி அழுதுட்டு இருக்க, ஏன்னா பொம்பளைங்க மட்டும் தான் அழுவாங்களா, ஆண்கள் அழ மாட்டாங்களா, அழுதா பெண்களா? அப்படி அல்ல. அனைவருக்கும் வலி இருக்கின்றது, அனைவருக்கும் வேதனை இருக்கின்றது. இருந்தாலும் ஆணுடைய அழுகையானது அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் வைத்து கொண்டே இருப்பார்கள். எனவே தான் கடவுளுடைய படைப்பிலே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவளே, இது அழுவது என்பது, இந்த கண்ணீர் என்பது எங்கிருந்து வந்தது? இது நமக்கு தேவையா இல்லையா? நாம் அழ வேண்டுமா? அழுவதற்காகவா இந்த உலகில் நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம்? ஃபாதரை கூட மதியம் வந்து விஷ் பண்ணும்போது ஒரு சிஸ்டர்ஸ் வந்து மூணு பாயிண்ட் சொன்னாங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், ஆர்டினேஷனுக்கு வந்து ஒரே பாட்டு பாடி விஷ் பண்ணாங்க. அப்போல வந்து கடைசி பாயிண்ட்டு மட்டும், எப்போதும் ஓன்னு அழுதுனே இருக்கக்கூடாது, எப்போதும் ஓன்னு அழக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த மூணாவது பாயிண்ட்டு மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடித்தது. எனவே இந்த உலக வாழ்க்கையிலே இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் இந்த உலகில் நம்மை படைத்திருக்கின்றார். நம் அழுவதற்காக அல்ல. அப்படி என்றால் அந்த கண்ணீர் எங்கிருந்து வந்தது என்றால் நம்முடைய பாவத்தின் விளைவாக, நாம் செய்த தவற்றின் விளைவாக, இதன் மூலமாக தான் கண்ணீரானது வெளிவருகின்றது. இது கடவுள் கொடுத்தது அல்ல, இது கடவுள் விரும்புவது அல்ல. எனவே எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அழுவது என்பது, கண்ணீர் என்பது, இது கடவுள் விரும்பாத ஒரு செயலாக இருக்கின்றது. எனவேதான் சபை உரையாளர் அதிகாரம் நான்கிறை வார்த்தை ஒன்றிலே அவர்கள் மக்கள் அங்கு அடிமைகளாக ஒடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அனைவரும் அவர்கள் ஒடுக்கப்பட்டு அவருடைய வேதனைகள் அவர்கள் கண்ணீரால் கடவுள் முன் புலம்புகின்றார்கள். எனவே கடவுள், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன், என் மக்களை நான் இதற்காக படைக்கவில்லை, இதற்காக அவர்களை நான் விடுதலை செய்யவில்லை, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை நான் மீட்டெடுத்து வந்ததற்கு காரணம் அவர்கள் செய்த தவற்றின் மூலமாக, அவருடைய தவற்றை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர் மனமாற்றத்தின் மூலமாக அவர் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். எனவே இறைவன் ஒரு காலமும் கண்ணீரை விரும்பாதவராக இருக்கின்றார். எனவே தான் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது யாயிருடைய மகள் இறந்து போயிருக்கின்ற பொழுது அவருடைய உறவினர்கள் அனைவரும் அழுது கொண்டு இருப்பார்கள். அவருடைய தாய் அழுதுவை, ஏனம்மா அழுகிறாள், சிறுமி உறகுகின்றாள், அவ சாகலை. அப்படி என்றால் நீங்கள் கண்ணீர் விடாதீர்கள். கடவுளாகிய நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் அவரை உயிர் பெற செய்வேன் என்று இறைவன் அங்கு அழுவதை இறைவன் விரும்புவது இல்லை, அன்பார்ந்தவர்களே. எனவேதான் இறைவன் இத்தகைய சூழ்நிலைதான் இன்றைய விழாவாக கொண்டாடப்படுகின்ற மகதலாம் மரியாவை இறைவன் ஏனம்மா அழுகின்றீர் என்று கூறுகின்றார். எனவே அந்த காலம் முதல் இன்று வரை பெண்கள் அனைவரும் சமமாக கருதப்படுகின்றார்களா? இப்பொழுதுதான் பெண்கள் அனைவரும் சமமாக கருதப்படுகின்றார்கள். நம்முடைய தாய் வாழ்ந்த காலகட்டத்திலே, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே பெண்களானவர் சம உரிமையானது கொடுக்கப்படவில்லை. ஆனால் கடவுள் அனைவரும் சமமாக படைத்திருக்கின்றார். எனவேதான் யூதர்கள் மத்தியிலே பெண்களுக்கென்று கோவிலு தனி இடம் ஆனது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இப்போதான் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கோம். எருசலேம் ஆலயத்திலே குருக்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் பின்பு பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தனி இருப்பிடமானது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு வீட்டில் ஏதாவது குழந்தை போனச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அம்மா கூட பேர் வைப்பாங்க, அம்மா பேர் வைப்பாங்க, இல்லை பாட்டி கிட்ட கேட்பாங்க, மூதாதையர் கேட்பாங்க. ஆனால் யூதர்கள் மத்தியிலே பெண்களுக்கு அந்த பெயர் வைக்கக்கூடிய அந்த தகுதி கூட அவர்கள் கொடுக்கவில்லை.
ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கு பெயர் சொல்கின்ற பொழுது எலிசபெத் அவருக்கு யோவான் என்று பெயரிடுங்கள் என்று இறைவன் அங்கு பெண்துவத்தை அதிகரிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் சக்கரியாஸ் அவர் ஊமையாக இருக்கின்ற பொழுது, பேச முடியாமல் இருக்கின்ற பொழுது அவருடைய மனைவி எலிசபெத் தன்னுடைய மகனுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று அந்த பெயரினை அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே அவர்கள் பெண்கள் பொது இடங்களே அவர்கள் அனைவரும் வெளியே வரக்கூடாது. ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆலயத்தை பற்றி இருந்தாலும் சரி, பெண்கள் அங்கு இருக்கக்கூடாது. எனவே குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருந்தால் அவர்களுக்கு 40 நாட்களாக தீட்டு என்பதை அவர்கள் சரி செய்ய வேண்டும். பாவம் போக்கும் பலியாக 40 நாட்கள், ஆண் குழந்தை பிறந்தால் அதுக்கு 8 நாட்கள். எனவே யூதர்கள் மத்தியிலே பெண்களானவர்கள் முழுவதும் சரிசமமாக அவர்கள் நடத்தப்படவில்லை. ஆனால் லூக்கா மத்தேயு நற்செய்தியிலே 3 பெண்களை, ஆகாப்பு, ரூத்து, மரியா, இவர்கள் அனைவரும் அவர் பெரியவர்களாக மத்தேயு நற்செய்தியாளர் அவர்கள் பெரிதும் அவர்களை கோடிட்டு காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளிலே அவர் பெண்களுக்காக முழுவதும் அவர் அன்பு செய்கின்றார். எனவே அவருடைய பாடலின் பொழுது ஏனம் அழுகிற எனக்காக அழாதீர்கள், ஏனென்றால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுங்கள், உங்களுடைய வாழ்க்கை குறித்து கவலைப்படுங்கள், என்னை பற்றி அல்ல என்று இறைவன் அங்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் அன்னை மரியா மூலமாக, அந்த பெண்ணின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வருகின்றார். எனவே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இறைவன் முழுவதும் நம்முடைய கண்ணீரை துடைப்பவராக இருக்கின்றார். எனவேதான் மகதலா மரியாவை பற்றி நாம் அறிகின்ற பொழுது, மகதலா மரியா கலிலேயாவில் உள்ள மகதலா என்னும் ஊரிலே அவர் பிறக்கின்றார். எனவே அந்த மகதலா அந்த ஊரில் பிறந்ததால் அவர் மகதலா மரி என்று அழைக்கப்படுகின்றார். எனவே இயேசு கிறிஸ்து இவரை எப்படி தன் வசம் படுகின்றார்? அவர் மகதலா மரியா பாவத்தின் மூலமாக 7 பேய்கள் பிடித்தவராக இருக்கின்றார். 1 பேயினாலே தாங்க முடியல, ஆனால் அவங்களுக்கு 7 பேய். வீட்டில் கேட்பாங்க, எத்தனை பேய் இருக்குது? எங்கள் வீட்டில் பல பேய் இருக்குது, அவங்க மனைவி ஒன்று, என் பிள்ளைங்க ஒன்று என்று அடுக்கிக்கொண்டே போவார்கள். ஆனால் மகதலா மரியாவுக்கு 7 பேய் பிடித்திருக்கின்றது. அந்த 7 பேய் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 1-2 பார்க்கின்ற பொழுது இறைவன் அந்த 7 பேயை ஓட்டி அந்த பெண்ணினுடைய பாவத்தை மன்னிக்கின்றார். அதே போன்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 36-38 பார்க்கின்ற பொழுது இயேசுடைய காலடியில் நறுமண தைலத்தின் மூலமாக, அவருடைய கண்ணீரின் மூலமாக அவர் இயேசுடைய பாதங்களை கழுவுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து அவரை முழுவதும் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே அவரை குணப்படுத்துகின்றார். குணப்படுத்தி நான் ஆண்டவரோடு இருப்பேன். இறைவன் பல நமக்கு பல நன்மைகள் செய்திருப்பார், நம்மை குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பரா. ஆனால் பல தருணங்களிலே நாம் கடவுளை மறந்துவிட்டு நம்முடைய மகிழ்ச்சியின் மூலமாக இறைவனை தேடாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மகதலா மரியா அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார், இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கின்றார். எனவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுது அவருடைய சீடர்கள், அன்பு சீடர்கள் அனைவரும் அவரை விட்டு சென்றார்கள். ஆனால் மகதலா மரியாவும் யோவானும் அன்னை மரியா மூவரும் தான் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடுகள், அந்த இறக்கம் தருவாய் வரை அவரோடு இருக்கின்றார். ஒரு சில டைமில் அந்த மகதலா மரியாவுடைய அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய கைகளிலே ஒரு மூட்டையானது இருக்குமாம், சிவப்பு கலர் துணி போன்று. எனவே அதை எதை குறித்து காட்டியிருந்தார்? இயேசுடைய ரத்தமானது சிந்தப்போகின்ற பொழுது அவருடைய சிலுவையின் அடியிலே அந்த துணியானது வைக்கப்பட்டு இயேசுடைய ரத்தத்தின் மூலமாக அந்த துணியானது அனைத்தும் நிரம்பப்பட்டிருக்கின்றது என்று நம் திருவையானது ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கின்றது. இறையேசில் பிரியமான, எனவேதான் இந்த நற்செய்தி பார்க்கின்ற பொழுது மகதலா மரியா இயேசை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். நன்றி உணர்வோடு, இறைவன் என்னை காப்பாற்றினார், என்னுடைய பாவங்களை மன்னித்தார், என்னை ஆசீர்வதித்தார், எனவே என்னுடைய உடலும் என்னுடைய வாழ்க்கையும் அவருக்கு முழுவதும் சமர்ப்பணம் என்று அவர் இறந்தும் அவரை தேடுகின்றார், அவரை விட்டு செல்லவில்லை. எனவே கல்லறைக்கு சென்று, ஆண்கள் செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு முதல் முறையாக ஒரு பெண்ணானவர் சென்று, நான் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும், இறந்த என் ஆண்டவருடைய உடலை நான் பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு செல்கின்றார், அங்கு அவரை தேடுகின்றார். எனவே தான் நாம் உடல் புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு அவருக்கு காட்சியளிக்கின்றார். எனவே மாதா மரியா யாரை தேடுகிறேன் என்று கேட்கின்ற பொழுது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உடலை எங்கே வைத்திருக்கேன் என்று கேட்கின்ற பொழுது, மரியா என்கின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக ரபுனி என்கின்ற உடனடியாக பதிலை கொடுக்கின்றார். அப்படி என்றால் இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக எவ்வளவு ஆவலாக மகதலா மரியா இருந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கை முழுவதும், எனவே அவருடைய அன்பு மூலமாக இயேசு கூறுகின்றார், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, என்னுடைய பற்றி கொள்ளாட என்னுடைய நான் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். மகதலா மரியாவுடைய அன்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவைக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பற்றி கொண்டு வாழ்கின்றோம்? உலக பொருட்கள் மீது பற்றி கொண்டு வாழ்கின்றோம்,
உலகத்தின் மீது பற்றி கொண்டு வாழ்கின்றோம். இவை அனைத்தையும் நாம் தேடுவதன் மூலமாக நமக்கு எதுவும் கிடைக்காது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைதான் இறைவார்த்தை நமக்கு கூறுகின்றது. நம்முடைய வாழ்க்கையுடைய தேடல் எதை நோக்கி இருக்க வேண்டும்? இவருடைய பற்று எதை நோக்கி இருக்க வேண்டும்? பொருட்களை அல்ல, பதவிகள் அல்ல. நான் அழுகின்ற பொழுது என்னுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நம்பிக்கையோடு நாம் செல்கின்ற பொழுது, இறைவனை பற்றி வாழ்கின்ற பொழுது, இறைவன் ஒரு காலமும் கைவிட மாட்டார். ஒரு முறை இரண்டு இளைஞர்கள் ஒரு ஆற்றோரமாக நடந்து கொண்டு செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது அந்த ஆற்றோரத்திலே அனைத்து பொருட்களானது அடித்து வருகின்றது. ஒவ்வொருவரும் சென்று அவருக்கு பிடித்தமான பொருளை எடுத்து செல்கின்றார். அப்போது இரண்டு நண்பரிடையே ஒரு நண்பர் ஒரு கம்பளி மூட்டையானது அந்த ஆற்றில் அடித்து வருகின்றது. உடனே அந்த ஆசையோடு அந்த கம்பளி மூட்டை விலை மதிப்புள்ள பொருளாக இருக்கின்றது, எனவே நான் அதை பற்றி வருகின்றேன், நான் பிடிக்கப் போகின்றேன் என்று அந்த ஆற்றிலே நீந்தி சென்று அந்த கம்பளி மூட்டையை பிடிக்கின்றார். ஆனால் அவர் அந்த ஆற்றோடு அடித்து செல்கின்றார். மறு நண்பர் கூறுகின்றார், கம்பளி மூட்டை கிடைக்கலாம்னு பரவாயில்லரா, வந்துடுறா, அதை பிடிச்சிக்காதரா அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு நான் ஆசைப்பட்டு அந்த கம்பளி மூட்டை பிடிச்சேன், இப்போ நான் அதை ஆசைப்படலை, ஏன்னா அது கம்பளி மூட்டை கிடையாது, கரடி, அதுதான் என்ன பிடிச்சிட்டு இருக்கு, நான் அதை நான் விட்டுட்டேன் என்று அவன் சொன்னானாம். ஆற்றோடு அவன் அடித்து சென்றானாம். இது இயேசுல பிரியமானவரே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது என்பது கடவுளுக்காக நாம் ஆசைப்பட வேண்டும், கடவுளோடு இணைய வேண்டும். எந்த ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி, இறைவன் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகுவது கிடையாது. நாம் சிக்கென்று இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும் என்று திருப்பாடல் கூறுகின்றது. எனவே நாம் கடவுளை பிடித்தவர்களாக, கடவுளை பற்றி கொண்டவர்களாக, கடவுளை கண்டவர்களாக நாம் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.